அவருடைய வாழ்த்திருவாயினால அவர்கள் சொல்லியிருக்கார். அந்த பரம்பூருடைய ஒரு குழந்தையாக வந்து அந்த சப்த ரிஷி மண்டலத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ரிஷியினுடைய தோல்ல கை போட்டு நான் கீழே போறேன், நீ வந்து நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரோ அந்த ரிஷி நரேந்திரன் விவேகானந்தர் அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ அவர் மேல இருந்து விவேகானந்தர் கீழே கூப்பிட்டு வந்தார். இந்த கொஞ்சம் நம்ம கற்பனையில பார்த்தா இங்க விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஏழகிரி மையம் வந்து நாட்டவழி மடத்தோட கிளை தொடங்கி இருக்கு. அது தொடங்கினவர் பாத்தீங்கன்னா வெங்கட சுவாமி நாயுடு அப்படிங்கிறவர் வாணியம்பாடியில இருக்கார். அவர் விவேகானந்தர் சிக்காகோல சொற்பொழிவு பண்ணி அந்த தகவல் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து அதை படிச்சுட்டு இங்கே வந்து விவேகானந்தர் மாதிரி குண்டாசி கட்டிட்டு மார்க்கெட் நடக்கிற இடத்துல எல்லாம் போய் விவேகானந்தர் அந்த என்ன பேசினாலும் அதை பேசி இந்த மாதிரி இந்து மருந்து சன்னியாசி சிக்காகோல பேசி இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆகி அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாம நிறைய புத்தகங்களும் ராமகிருஷ்ண விவேகானந்தர் சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் அவர் வெளியிட்டு இருக்கார். அவர் ஒருவேளை 1897 விவேகானந்தர் சென்னைக்கு வரும்போது விவேகானந்தர் போய் சந்திச்சாரா என்னன்னு தெரியல, சந்திச்சிருக்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா அவருடைய இன்ஸ்பிரேஷன் அவ்வளவு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம 1900 விவேகானந்தர் ஒரு கடிதம் எழுதுறார் அந்த வெங்கட சுவாமி நாயுடு. அவங்க இவரு எழுதியிருக்காரு ஒரு கடிதம், நான் வேதாந்த சொசைட்டி ஒன்று வாணியம்பாடியில் ஆரம்பிக்க போறேன், நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு. அதனால அவர் சுவாமி தன் விவேகானந்தர் கைப்பட ஒரு எழுதி அந்த கடிதம் ஒண்ணு வாணி செய்தி அனுப்பியிருக்காரு. சோ அந்த வெங்கட சுவாமி நாயுடு அதுக்கப்புறம் 1912 அந்த வெங்கட சுவாமி நாயுடு வெறுபடுத்துது ராமகிருஷ்ணன் நிர்வாகத்தை அந்த அவர் ஆரம்பத்தை நிர்வாகத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த ராமகிருஷ்ண மடத்தில் இந்த வெங்கட சுவாமி நாயுடு கோவிந்தசாமி நாயுடு இந்த நிலம் கொடுத்தவர் இருக்கார். சோ இது விவேகானந்தர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். விவேகானந்தர் ராமகிருஷ்ணரே இங்க கூட்டு வந்து உட்கார்ந்து சிக்கிறாரோ என்னன்னு நமக்கு தோணுது. அவரு கீழே வந்துட்டு அப்புறம் விவேகானந்தர் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு பகுதியும் நம்ம பார்த்தா நிறைய சேவை நிறுவனத்துல இப்ப கோவில் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அதனால இந்த இடத்துல நம்ம ரொம்ப அருமையா இருக்கு. ஏலகிரியில இத பக்தர்கள் நன்றாக பயன்படுத்தி பகவானுடைய அருள் நன்றாக பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதை எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாவரு பாட்டி மகாராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, Maharaj.